சியோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவ குரல். போதகர் விக்டர் ஞானராஜ் பல்லாண்டுகள் பீபா வானொலி மூலம் தேவ செய்தியினை வழங்கியுள்ளார். தற்சமயம் தென்னிந்தியாவின் திருச்சி பட்டணத்தில் உள்ள சியோன் விசுவாச தேவாலயத்தின் போதகராய் இருக்கின்றார். அந்த ஆலயத்தின் ஆராதனையில் வழங்கிய அனலுள்ள கருத்தாளம் நிறைந்த செய்தியின் மூலம் ஆசீர்வாதம் பெறுங்கள். God was speaking about dual citizenship. A number over Pastor Marcus. He has got an Indian citizenship, he and his wife. He also has got American citizenship. Right now he is in US. நம்ம இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு முந்தி we were a spot of light. அந்த ஸ்பாட்டுக்கு போனேன். நீங்கள் பார்த்துருக்கலாம், சில ஊர்களில் மின்மினி பூச்சி இருக்கும், புள்ளி ஒளி, ஒரு டாட் லைட், புள்ளி ஒளி இருக்கும். அது என்னன்னு சொன்னால் மின்மினி பூச்சி. ஸோ ஐ சா இன் ஹெவன் ஆல் த சில்ட்ரன் லைக் டாட்ஸ் ஆஃப் லைட், புள்ளியாக இருந்தாங்க. அப்போ கர்த்தர் அதை தீர்மானிக்கிறார், அந்த குழந்தை ஒரு கற்பத்தில் கருவில் சென்று உலகத்தில் பிறக்கிறது. எங்கே அது பிறக்க வேண்டும் என்பதை கர்த்தர் தீர்மானிக்கிறார். அந்த தீர்மானத்தின்படி அந்த குழந்தை பிறக்கிறது. நம்மெல்லாம் பரலோக சிட்டிசனாக தான் இருந்தோம். எப்போ இருந்து உலக தோற்றம் முதல் நமக்கு டிஓபி டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்கிறோம். ஆண்டவர் டேட் ஆஃப் பர்த்தை பற்றி ஹெவனில் பேசினார். அதுக்கப்புறம் தான் பூலோகத்தில் வந்து அந்த டேட் ஆஃப் பர்த் பற்றி அவர் சொன்னது என்னன்னு புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். ஐ ஹர்ட் திஸ் நேம் டாக்டர் எலிசபெத் ஹெச் பிளாக்பர்ன். எலிசபெத் ஹெச் பிளாக்பர்ன். ஐ ஹர்ட் திஸ் நேம் இன் ஹெவன். ஆஸ்திரேலியாவில் 1948 ஆண்டு பிறந்து ரிசர்ச் பண்ணாங்க. என்ன ரிசர்ச் பண்ணாங்கன்னா, டெலோமீரஸில் ரிசர்ச் பண்ணாங்க. டைனி பார்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ, திஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஸ்பிளிட்டிங் ஆஃப் குரோமோசம்ஸ். பட் ஐ டோன்ட் லைக் டு டேக் அ மெடிக்கல் கிளாஸ் நவ். இந்த அம்மாவுக்கு 2009 நோபல் பரிசு கொடுத்தார்கள். அந்த நோபல் பரிசு எதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது என்றால், அவர்களுடைய ஆராய்ச்சியில் 58 வயதான ஒரு பெண்ணை 25 வயதாக மாற்றினார்கள். அவருடைய ரிசர்ச் படி 1 Corinthians 15:26, பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். கடைசியாக மரணத்தை நீக்கும் இதை எலிசபெத் ஹெச் பிளாக்பர்ன் was awarded Nobel Prize in the year 2009. அவங்க கூட ரிசர்ச் பண்ண அந்த இன்னும் ரெண்டு பேர் இருந்தாங்க. ஆகவே பிரதானமாய் அந்த நோபல் ப்ரைஸ் மணியை இந்த அம்மா எடுத்துக்கிட்டாங்க, கொஞ்சம் மற்ற ரெண்டு பேருக்கும் கொடுத்தாங்க. இந்த டெலோமீரஸ் அந்த ரிசர்ச் வந்ததுக்கப்புறம் நிறைய ஃபார்மசிட்டிகல்ஸ் வந்து இந்த டெலோமீரஸ் அப்படிங்கிறது வாழ்நாளை நீடிக்க செய்யும். It is embedded in our gene. You need not understand because it's absolutely medical thesis. Telomeres, it is the latest wonderful discovery. இந்த டிஸ்கவரியில் மனுஷன் வந்து குறைஞ்சது 120 வாழலாம். இந்த டெலோமீரஸ் அப்படிங்கிற பேசிஸில் தான் நம்ம சரீரத்தில் ஒரு ஆளுக்கு என்ன வயசு அப்படிங்கிறத நிர்ணயிக்கப்படுது. வார்த்தையின் வல்லமையை பற்றி நீ எவ்வளோ பேசியிருக்க, உனக்கு ஃபுல்லாக புரியலை, அவங்களுக்கும் புரியலை அப்படின்னார். தேவன் எத்தனை நாளில் உலகத்தை படைத்தார்? 6 படைத்தார். 6 மனுஷனை படைத்தார். முதல் நாள் அவர் படைக்கும் பொழுது எத்தனை எவ்வளோ நேரம் பேசினார், எத்தனை வார்த்தை சொன்னார்? ஒளி உண்டாக கடவுது. ஹீப்ரூவில் சொன்னால் லைட் பி, ஆங்கில வார்த்தையில் சொன்னால் ரெண்டே வார்த்தை லைட் பி. எவ்வளோ நேரம் ஆகுது சொல்கிறது? லைட் பி 2 செகண்ட்ஸ்.
ரெண்டு வினாடி அவர் பேசினதுனால என்னாச்சு, எல்லா கிரியேட்டிவ் லைட், மூணு லைட் இருக்கு. கிரியேட்டிவ் லைட் இஸ் நாட் ஃபோட்டான் அக்கார்டிங் டு ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸில் லைட் வந்து ஃபோட்டான், ஆனால் கிரியேட்டிவ் லைட் இஸ் நாட் ஃபோட்டான், இட் இஸ் த நேச்சர் ஆஃப் காட். அந்த ஃப்ரீ கிரியேட்டிவ் லைட் நம்முடைய பாடியில் வரணுமானா வி ஷுட் ஹாவ் பாசிட்டிவ் இமோஷன்ஸ். அதுக்கப்புறம் வார்த்தையில் அவ்வளோ வல்லமை இருக்கு. இப்போ வந்து எங்கள் வீட்டுக்கு வர்ற முதல் 10 பேருக்கு ஆளுக்கு 10,000 ரூபா கொடுப்பேன்னா நீங்கள் வருவீங்களா, பாஸ்டர் பொய் சொல்வார் அப்படின்ட்டு வராமல் இருப்பீங்களா? நாளை காலைல 5 மணிக்கு வர்ற முதல் 10 பேருக்கு பாஸ்டர் 1,00,000 ரூபாய் கையில் வச்சு 10,000 கொடுப்பாருன்னு சொன்னால் என்ன ஆகும் வருவீங்க? அதுக்கு போல 10,000 சொல்கிற போல நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் தருவேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஓடி வருவாங்க. சிலர் வந்து என்ன இங்கே வந்து படுத்துட்டீங்க, இல்லைங்க காலையில் வர்றதுக்கு கிட்டதாக இருக்கணும். ஆனால் சொன்னார் கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், இதெல்லாம் சொன்னார், தேடுங்கள் கண்டடைவீர்கள். நம்ம ஆண்டவர்கிட்ட உங்கள் லைஃப் என்ன, எவ்வளவு நேரம், எத்தனை வருடம், எவ்வளோ நேரம் கேட்டிருக்கீங்க? பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் அப்படின்னு சொன்னீங்களே, நாங்கள் சேர்த்து வச்சோன்னா நாங்கள் வந்த பிறகு எவ்வளோ போட்டிருக்கோம், தசம் போகணும் கணக்கு போட்டு எங்களுக்கு தருவீங்களா வட்டி போட்டு அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, நீ சாரதுக்கு முந்தைய உலகத்திலே உனக்கு கணக்கை தீர்த்துருவோம் அப்படின்னா. அப்போ இட்ஸ் எ டெபாசிட், ஏடிஎம்ல எடுத்துகிட்டு போயிடுவாங்க காசை, நம்பர் கொடுத்து. அவர் சொன்னார் இங்கே யாரும் திருட முடியாது, கண்ணமிட முடியாது, பூச்சி அரிக்காது அப்படின்னார். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் எ வண்டர்ஃபுல் லைஃப். ஒளி உண்டாக்கடவுன்னு சொல்லி ஒளி உண்டாக்குனார், எல்லாத்தையும் இது பண்ணார். மனிதனை உண்டாக்கும் போது களிமண்ணில் செய்து அது கூட பேசலை, அவன் ஜீவாத்மானான். ஆண்டவர் நான் கேட்டேன் ஏன் நீங்கள் அப்படின்னு மூக்கில் ஊதினீங்க அப்படின்னு, நான் காற்றை வச்சு தான் வார்த்தைகளை சொல்கிறேன். வார்த்தைகள் சொல்லணுமா, நான் என்ன வேணும், காற்று வேணும். தொண்டை அடைச்சிட்டு காற்று வரலை, என்னங்க பேசலை, ஒன்றும் கேட்கலையே அப்படின்னா, இல்லைங்க தொண்டை அப்படின்னு காற்று. அவர் சொன்னார் நான் அவனுக்கு ஊதி ஆதாமை ஊதுனதுனால என்ன அர்த்தம்னா, அந்த காற்று வச்சு தான் அவன் எதெல்லாம் சொல்கிறானோ அதெல்லாம் நடக்கும் அப்படின்னாரு. இந்த காற்று செயல் இழந்து போனது, எஃபெக்ட் போயிடுச்சு. சிங்கம் வந்து போ அப்படின்னா போகும், அன்னைக்கு சிங்கம் போனால் அப்படின்னு முன்னால் வருது. ஆதாமுக்கு புரியல என்ன எப்படி வருது அப்படின்னா, அவர் காற்று ஊதின காற்றை என்னை மிஸ்யூஸ் பண்ணிட்டேன். அந்த வாயில் காற்று ஊதின வாயில் பழத்தை சாப்பிடக்கூடாது சொன்னேன், அது சாப்பிட்டேன். அதனால் அந்த காற்று தூய்மை கேடு அடைந்து விட்டது, தட் ஏர் வாஸ் பொல்யூட்டட், ஸோ இட் இஸ் நாட் ஒர்க்கிங். அது தூய்மை கேடு அடைந்ததுனால ஒர்க் பண்ணல அப்படின்னார். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார், வந்து ஆதாம் அந்த கனியை புசித்து அவர் பாவத்தை செய்து மீறுதலை செய்து அந்த காற்றின் வல்லமையை இழந்தவர். கல்வாரி சிலுவையில் அந்த வாயின் காற்றுக்கு ஆதாமுக்கு இருந்த வல்லமையை விட அதிகமான வல்லமையை கொடுத்தார். ஆதாமுக்கு வல்லமை வந்தது என்னென்னா, மறுபடியும் ஆதாமுடைய பிள்ளைங்களும் கேட்டாங்க, ஆபேல் காயின் கேட்டாங்க, டாடி அதுக்கப்புறம் எப்போ நீங்கள் கர்த்தரவங்களை விட்டு போயிட்டாருந்தீங்களே, எப்போ பேசுனார், நாங்கள் வந்து அத்தி இலைகளை வச்சு ட்ரெஸ் தச்சுக்கணும், நாங்களே டெய்லராக ஏவாள் முதல் டெய்லர் தச்சு கொடுத்தா, எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு அவர் ஒன்று தச்சு கொடுத்தா, ஆனால் அது 2 நாள் கூட ஒப்பேரில். அப்போ வந்தார் ஆசப்பா, ஒரு ஆட்டின் தோலை உரித்து ரத்தம் சொட்ட வந்து எங்களுக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டார். அதுக்கப்புறம் ரெஸ்டோர் ஆச்சு, ஒரு ஆட்டின் ரத்தம் சிந்தப்பட்டு ஆதாமின் பழைய குரலில் அதில் ஒரு 50%, 30% தான் ரெஸ்டோர் ஆச்சு. இயேசு கிறிஸ்து சொன்னார் என் பிள்ளைகளுக்கு 30% ஆதாமின் பவர் வேண்டாம்ப்பா, 100% வேணும். அதனால் இப்போ என் ரத்தத்தையே நான் சிந்துறேன்,
இயேசு கிறிஸ்து அவர் இரத்தத்தை சிந்தினதினால் என்ன நடந்தது? ஆதாமுக்கு பாவத்து வீழ்வதற்கு முன்பு எவ்வளவு அந்த காற்றில் வல்லமை இருந்ததோ, அந்த காற்றை வைத்து பயன்படுத்த வார்த்தைகளில் வல்லமை இருந்ததோ, அதே வல்லமை உனக்கு கொடுத்திருக்கிறேன். கேளுங்கள், கொடுக்கப்படும் என்று சொன்னது. கேட்கணுங்கிற புத்தியே நமக்கு இல்லை. வயது எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது? டிலோமிரஸ் டெஸ்ட்னு ஒன்று இருக்கு. அந்த டெஸ்ட் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட் வந்து $80. அது வந்து நம்முடைய ஸ்கின்னினுடைய அடிப்படையில் தான், ஸ்கின்னின் அடிப்படையில் தான் அந்த டிஎன்ஏ வச்சு தான் எவ்வளோ வயசுன்னு இது பண்ணலாம். கேலண்டர் ஏஜ் ஒன்றா இருக்கலாம். ஆனால் இந்த டிலோரஸ்க்காக என்ன செய்கிறாங்கன்னா, நிறைய மெடிசன் வந்துச்சுப்போம், டானிக். நான் பார்த்தேன், இந்த சீப்பஸ்ட் டானிக் இஸ் $350. அது ஒரு மந்த் தான் வரும், லைஃப் லாங்காக சாப்பிடணும். அப்போ 350 × 12 எவ்வளோ இருக்கும்? உடனே எனக்கு ஆசையாச்சு, வாங்கணும் ஆண்டவரே, அது காசு கொடுங்க. வாங்க, அதுதான் காசு வேண்டாம், வார்த்தையிலே வல்லமை இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். உன் வார்த்தையில் வல்லமை, வார்த்தையில் வல்லமை இருக்குன்னு சொல்கிறீங்க, என்ன சொல்லணும்னு தெரியலையே. இட் டோல் மீ கிலோமீட்டர்ஸ் பி லென்தன்ட் அண்ட் பி ரெஸ்டோர்ட் டு த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட். ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்டில் ஆதாம் படைத்த பொழுது அவனுக்கு மரணம்ங்கிறது தேவன் அந்த திட்டத்தில் வைக்கவில்லை. ஆதாமின் படைப்பில் டெத் வாஸ் நாட் இன்க்ளூட், அதில் சேர்க்கல அவர்கள். அதே மாதிரி இந்த டெலிமீரஸ் ஆரம்ப காலத்தில் ஆதாமுக்கு வந்து இந்த டெலிமீரஸ்ங்கிறது செல் டிவிஷனில் வீக்காகிறது. அந்த செல் டிவிஷனில் வீக்காகி வீக்காகி அதனுடைய லென்த் குறைஞ்சிரும். ஸோ த லார்ட் டோல் மீ பி லென்தன், டெலோமீரஸ் பி லென்தன் அண்ட் பி ரெஸ்டோர்ட் டு த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட். இந்த சென்டென்ஸ் சொல்லிக் கொடுத்தார். நமக்கு மூக்கு வடியுது, கோல்டு பிடிச்சிருக்கு, நம்ம என்ன எங்க கோல்டு இருக்கா? ஆமாங்க, மழையில் நனைஞ்சிட்டேன் அதனால் இருக்கு, அந்த பழத்தை சாப்பிட்டேன் அதனால் கோல்டு வந்தது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அது காரணம் இல்லை, நோய் வந்து உலகத்தில் உள்ள எதையும் சாப்பிடுவதனால் வருவது அல்ல. நீங்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாயிருந்தால் நாட்டில் நலமானதை புசிப்பீர்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி எழுதி வச்சான். எல்லாத்தையும் புசிக்கலாம். சிலர் சொல்லுவாங்க, இது சாப்பிட்டா கோல்டு, இது சாப்பிட்டா ஹார்ட். மழை பெய்யும் அன்றைக்கி இது சாப்பிடக்கூடாது. என்றைக்கு மழை பெய்தோ எது கோல்டுன்னு போய் கேட்பேன். எதுக்கு கேட்குற? இல்லை அது வாங்கி சாப்பிடணும். I have proved myself. Taking things, hot things or cold things, doesn't affect. இந்த உலகத்தில் நோய் வந்ததுன்னா அதுக்கு காரணம் நீங்கள் சாப்பிட்டதில்லை, மழையில் நனைஞ்சதில்லை, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கீழ்ப்படியாமல், எங்கேயோ ஒரு இடத்துல கீழ்ப்படியாமல். அதில் என்ன பிரச்சனைன்னா, யாருக்கு அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவர்களுக்கு அதிகம் கேட்கப்படும். அதனால் ஆண்டவர் வந்து எனக்கு அள்ளி கொடுத்துட்டார். இப்போ உங்களை யாரையும் தண்டிக்கணும்னா அவங்க உங்களை தண்டிக்கிறத விட என்னையே சரியாக தண்டிப்பார். உங்களுக்கு 1 அடி கொடுத்தா எனக்கு 50 அடி கொடுப்பார். காரணம், அள்ளி கொடுத்ததுனால வச்சு வாங்குவார். அதனால் தண்டவாளத்தில் நடக்கிறது போல் நடக்கணும். சிலர்லாம் நினைக்கிறாங்க, இவர் பிரசங்கத்தை கேட்டாலே நமக்கு அடிமா அடி உழும்புல் இருக்க, அதிகம் நம்ம வாங்கிட்டோம்னா அதிகம் கிடைக்குமோ அப்படின்னு. ஆனால் பெனிஃபிட் இஸ் கிரேட். அண்ட் ஸோ அந்த வார்த்தையில் வல்லமை இருக்குது. நிறைய வார்த்தை, அவர் 7 வார்த்தை சொன்னார். ஆதாம் பிசாசுகிட்ட பேசினது டைம் பண்ணி பார்த்தேன். பிசாசு கேட்டது, ஆதாம் சொன்னது, இதெல்லாம் ஸ்டாப் வச்சு பார்த்து பார்த்தேன். 7 நிமிஷம் 20 வினாடி ஆதாம் எவ்வளோ நேரம் பிசாசோட பேசிகிட்டு இருந்தான்? 7 நிமிஷம் 20 வினாடி. 7 நிமிஷம் 20 வினாடி அவங்க பண்ண தப்புக்கு நம்ம எத்தனை தலைமுறை, எத்தனை நூற்றாண்டு எல்லா நோய் எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம். எவ்வளோ நிமிஷம்? 7 நிமிஷம் பேசுது. அதாமே, பிசாசே, என்கிட்ட நான் பேச உன்கிட்ட பேசுறதுக்கு அனுமதி கிடையாது, நான் பேச மாட்டேன், போன்னு சொல்லியிருந்தா நமக்கு போலீஸ் ஸ்டேஷனே இருக்காது, லாயரே இருக்காது,
அப்புறம் ஆண்டவர் அந்த ரெண்டு இது சொன்னார், ஐ ஆம் ஹேவிங் இந்தியன் சிட்டிசன்ஷிப் பட் ஐ ஆம் யூசிங் ஹெவன்லி சிட்டிசன்ஷிப் மோர் தென் இந்தியன் சிட்டிசன்ஷிப். தி லார்ட் வாஸ் கிவிங் எ கம்பேரிசன் பிட்வீன் த வேர்ல்ட்லி கவர்மெண்ட் அண்ட் கிங்டம் ஆஃப் காட். உதாரணமாக சொல்கிறேன், வேர்ல்ட்லி கவர்மெண்ட்டில் பிரதானமாக இருக்கிறது என்னது? கரன்சி, ரூபா நோட்டு, 2000, 500 பணம். நம்ம எல்லாத்துக்கும் உலகத்தில் கஷ்டப்படுறது எதுக்கு? ஓட்டி பண்ணுறது எதுக்கு? பணம். லீவ் எடுக்காமல் காய்ச்சல் வந்தாலும் வேலைக்கு போகிறது எதுக்கு? பணம். இந்த உலகத்தில் நாம் பிறந்த உடனே ஐ எம் பார்ன் வித் அ ஹெவன்லி பாஸ்போர்ட், ரட்சிக்கப்பட்ட உடனே ஹெவனுக்கு விசிட்டான விசா அடிக்கப்படுது. இதென்ன அப்படி ஒரு உண்மையிலே பரலோகத்து பாஸ்போர்ட் இருக்கா, விசா அடிக்கிறாங்களான்னு கேட்காதங்க. இதை சொன்னால் தான் உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக சொல். அதனால் ரட்சிக்கப்பட்ட உடனே நான் யார்? சிட்டிசன் ஆஃப் ஹெவன். சிட்டிசன் ஆஃப் ஹெவன், அதில் நீங்கள் சிட்டிசன் ஆஃப் ஹெவனாக நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம், சிட்டிசன் ஆஃப் இந்தியாவை ஆப்ரேட் பண்ணலாம். சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஆப்ரேட் பண்ணுறது எப்படி? போய் வேலை செய்யணும். ஏன் கொள்ளையடிக்கிறான்? கரன்சி. ஏன் ஏமாத்துறான்? கடை வாங்கிட்டு கரன்சி. இந்த ஊரில் கரன்சி இருக்கு. ஆனால் ஐ வாஸ் ஸோ சர்ப்ரைஸ், தேர் இஸ் நோ கரன்சி இன் ஹெவன். ஆனால் சூப்பர் மார்க்கெட்டில் போனால் எது வேணால் எடுத்துக்கப்பா, ஃப்ரீ தான் அப்படின்னாங்க. அதால்னா இதால்னா எல்லாம் எடுத்துகிட்டு, சார் எங்கே சார் பே பண்ணணும், இப்போ எப்படி பே பண்ணணும் அப்படின்னு. கரன்சியெல்லாம் கிடையாதுப்பா, நீ அவருடைய பிள்ளை, இதெல்லாம் உனக்கு தான் வச்சுருக்கேன். நீ அவ்வளோத்தையும் எடுத்துகிட்டு போனால் கூட உனக்கு பே பண்ண வேண்டாம். அவ்வளோத்தையும் எடுத்து போனால் என்ன ஆகும்? திடீர்னு அந்த காரியங்கள் மறுபடியும் முளைச்சிரும் அப்படின்னார். ஆன் ஃப்ரைடே தி லார்ட் டுக் மீ டு ஹெவன். ஜீசஸ் ஹிம்செல்ஃப் கேம் வித் மீ. ஐ எம் டெல்லிங், ஐ கனாட் டெல், யூஸ் த நேம் ஆஃப் ஜீசஸ் அண்ட் டெல் அ லைஃப் ஃப்ரம் த ஸ்டேஜ். ரிமெம்பர், ஐ எம் வெரி கான்ஷியஸ். அப்போ நான் கேட்டேன், எனக்கு என்ன தர போகிறீங்கன்னு. காட் டுக் மீ டு த பாடிலி பார்ட்ஸ் ரூம், ஹார்ட், லங்ஸ் எல்லாம் இருக்கு. யாருக்கு எந்த உறுப்பு பழுதுபட்டிருக்கோ அந்த உறுப்பை அவர்களுக்கு கொடுக்கும் சிலாக்கியத்தை கொடுத்தார். யாருக்கு வேணாலும் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவருக்கு மறுபடியும் புது லீவர் கொடுத்து என்ன பிரயோஜனம்? போட்டோம், அவர் போகிற இடத்துக்கே போட்டோம். புது கிட்னியோட ஹெல்த்துக்கு போகிறதும் பழைய கிட்னியோட ஹெல்த்துக்கு போகிறதும் வித்தியாசமே இல்லை. அக்ரி வித் மீ? ஓகே. அதனால் ஊழியக்காரர் ஒருத்தர் இருக்கார், அவர் கஷ்டப்பட்டா அவங்களுக்கு அது கொடுக்க முடியும். டூ யூ நோ தெர் இஸ் அன் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்? அரசாங்கத்தில் கான்ஸ்டியூஷன் இருக்குது, அம்பேத்கர் டிராஃப்ட் பண்ண கான்ஸ்டியூஷன். அந்த கான்ஸ்டியூஷனில் மாற்றங்கள், அமெண்ட்மெண்ட் போட்டுக்குவாங்க. ஆனால் ஹெவன் ஹஸ் காட் அ கான்ஸ்டிடியூஷன், அது எழுதின நாள்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் அமெண்ட்மெண்ட்டே கிடையாது. தட் கான்ஸ்டிடியூஷன் இஸ் பைபிள். Heaven has got a constitution that is Bible. So, and the constitution 100% எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் ஃபாலோ பண்ண முடியும். நான் எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால், விசுவாசிகள் என்று தங்களை சொல்லிக்கொள்கிறவர்கள் எந்த இடத்துலலாம் தப்புறாங்க, வசனத்துக்கு விரோதமாக தப்புறாங்க நான் பார்க்குறேன். ஆனால் நான் ஒரு சின்ன தப்பு பண்ண ஆண்டவர் என்ன ஒரே அடி உடனே அடிக்கிறாரு, அவங்கள அடிக்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா அந்த சத்தியம் அவங்களுக்கு புரியலை, அதனால் அடிக்கலை அப்படின்றாரு. ஐ விஷ் தே நோ எவ்ரி திங். ஐ விஷ் ஐ கேன் கோ அண்ட் டெல் தம், யூ ஹாவ் திஸ் பெயின் பிகாஸ் ஆஃப் திஸ். உலகத்தில் உள்ள எந்த வலியோ எந்த நோயோ நீங்கள் இந்த கான்ஸ்டிடியூஷனை மீறினதுனால தான் வருதே ஒழிய கான்ஸ்டியூஷன் ஃபாலோ பண்ணிங்கன்னா வராது. திஸ் ஜென்டில்மேன் இஸ் டேவிட் இ டெய்லர், TAYLOR. இவர் வந்து 17 வயசாக இருக்கும்போது ஜீசஸ் கிரைஸ்ட் அப்பியர் டு ஹிம். அவர் சொன்னார், உன்னை நான் என் சிநேகிதன் என்று சொல்கிறேன் அப்படின்னார். 17 வயசு பையனுக்கு ஷாக் ஆச்சு. சிநேகிதன்கிறது தான் சொன்னதெல்லாம் செய்யணும். அதில் அப்படி ஒரு வசனம் வரும்,
அவங்க என் வார்த்தையை கீழ்ப்படிந்தால் கான்ஸ்டியூஷனை 100% ஃபாலோ பண்ணும். ஆண்டவரே கான்ஸ்டியூஷனை 30% ஃபாலோ பண்ணுறேன், பைபிளையே 30% வாசித்திருக்கேன், போதும், உன்னத பாட்டு வேண்டாம், ரெவலேஷன் வேண்டாம், இதெல்லாம் கண்ணு கொம்பு எல்லாம் பயமாக இருக்கிறாத்திலே அப்படின்னு கான்ஸ்டியூஷனை பாய் தான் வாசிக்கிறாங்க. அப்படி இல்லை, 40 தடவை கான்ஸ்டியூஷன் வாசித்திருக்கேன், பைபிள் அப்படியே ஃபாலோ பண்ணுறேன். இந்த உலகத்தில் எவ்வளோ வருஷம் இருக்க போகிறீங்க? சிலருக்கெல்லாம் 90% வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, எனக்கு இப்போ தான் வாழ்க்கையே ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா டிலோமியாஸ் சொல்லி கொடுத்துருக்கார். டேவிட் டெய்லர் வந்து கேட்ரிங் ஸ்கூலில் படித்த சமைக்க படித்தவர், ஹோட்டலில் வேலை பார்த்துருந்தார். ஆண்டவர் சொன்னார், உன்னை நான் சிநேகிதனேன்னு சொல்லணுமானா இந்த வேலையை ரிசைன் பண்ணும், ஆயத்தமா ரெடி, வீட்டை விட்டுறணும், ஆயத்தமா ரெடி, காசு எடுத்துகிட்டு போகக்கூடாது, வெறும் கையோடே நான் சொல்கிற இடத்துக்கு போகணும், ரெடி. இன்றைக்கி 2, 3, 4, 5 அமெரிக்க ஐக்கிய நாட்டில் அவர் பெரிய மீட்டிங் நடத்தினார், கேன்சர் கேன்சலேஷன் மீட்டிங். யாரெல்லாம் கேன்சர் உள்ளவங்க வந்தாங்களோ எல்லாருக்கும் கேன்சர் ஹீல் ஆயிடும். அவர் என்ன அட்வர்டைஸ் பண்ணார்னா, க்ரூசேட் அகேன்ஸ்ட் கேன்சர். டேவிட் டெய்லர், இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான், நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். அவர் என்ன சொல்றாரு, ஊழியக்காரன் என்று நான் உங்களை சொல்ல மாட்டேன், ஏன்னா ஊழியக்காரன் பாஸ் சொல்றத தெரியாது. அப்போ இன்னைக்கு ஊழியக்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கவங்களே ஆண்டவர் என்ன செய்ய சொல்கிறாருன்னு தெரியாமல் தான் ஊழியக்காரராக இருக்காங்க. அதனால் இயேசுக்கு என்ன சொல்கிறாரு, நான் உங்களை என்ன சொல்கிறாரு, சிநேகிதர். இந்த உலகத்தில் சிநேகிதர்னால் என்னன்னு தெரியுமா? எனக்கு நிறைய சிநேகிதர் இருக்கான், என்ன செய்வாங்க தெரியுமா, வீட்டுக்கு வருவாங்க, பாஸ்டர் என்ராஜ் கேமரா எடுத்துடுவா அப்படின்வாங்க, காஸ்ட்லி கேமரா 15,000 ரூபா கேமரா எடுத்துடுவாங்க, வாங்குவாங்க, நான் ஊட்டிக்கு போகிறேன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கொண்டாந்து கொடுக்குறேன், எடுத்துகிட்டு போகலாமா தர்றீங்களா, அதெல்லாம் கிடையாது, பிடுங்கி வச்சுட்டு நான் அடுத்த வாரம் வருவேன், அப்போ முடிஞ்சால் கொண்டாந்து கொடுக்குறேன், நான் வந்து எல்லாம் முடியாது அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லணும்னா, போடா நீ யாரை சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுவான். அதுதான் சிநேகிதன். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாக இருக்கிறான். என் கான்ஸ்டிடியூஷனை ஏற்றுக்கொண்டு அதை புரிந்து கொண்டு அதை கை கொள்ளுகிறவனே என்னில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன்னா என்ன அர்த்தம்? நமக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் அந்த வெளிப்படுத்துவேன்னா அது அர்த்தம் தெரியாத ஒரு வார்த்தை போடுறேன், அவனுக்கு என்னை வந்து இதோ இருக்கிறேன் என்று சொல்வேன் அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியும், நான் வந்து தோற்றம் அளிப்பேன், நான் வருவேன் அப்படின்னு சொன்னார். ஆண்டவரை பார்த்தா செத்து போயிடுவாங்க, நான் இவ்வளோ நாள் பார்த்துருக்கேன், யாரும் செத்து போகலை. இங்கே என்ன இருக்குது, போலீஸ் இஸ் த லா அண்ட் ஆர்டர் வைக்க போலீஸ் இருக்குது, அங்கே இந்த கான்ஸ்டிடியூஷனை மீறினா நம்மளை டீல் பண்ணுறதுக்கு ஏஞ்சல்ஸ் ஆர் தேர், ஏஞ்சல்ஸ் ஆர் ஹெவன்லி போலீஸ் ஃபோர்ஸ். ஒருத்தர் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா அவருக்கு தண்ணி கொடுக்கணும், அவர் கூப்பிட்டு போங்க ஆஸ்பத்திரி எடுப்பாங்க, நன்மையும் செய்வாங்க. ஏஞ்சல்ஸ் மோஸ்ட்லி டூ குட் திங்ஸ் ஃபார் அஸ், நமக்கு நல்ல காரியங்களை செய்வார். ஏஞ்சல்ஸ் இருக்காங்கன்னு பைபிள் சொல்லுதா இல்லையா? உங்களுக்கு பணிவிடை செய்கிற ஆவிகள், நீங்கள் எப்படி வீடு பெருக்கிறதுக்கு ஒரு செர்வெண்ட் வச்சுருக்கீங்களோ அதை மாதிரி உங்களுக்கு எமர்ஜென்சி ஆகும்போது உங்களுக்கு செய்ய முடியாத, மனிதர்கள் செய்ய முடியாத உதவியை செய்வதற்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் வாங்காத வேலையாட்கள். வேதாகமத்தில் ஏஞ்சலோட மக்கள் பேசுனாங்களா பேசலையா? அதை ஏன் எழுதி உங்களுக்கு வச்சிருக்க கையில் ஒரு பைபிள் கொடுத்துருக்காங்க? அது என்ன சொல்லியிருக்கு, 2 கொரிந்தியர், இவைகளெல்லாம் உங்களுக்கு திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கிறது, அப்படி தானே?
நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்காக எழுதப்பட்டிருக்கு. நமக்கு கான்ஸ்டியூஷனே தெரியாது, இந்தியன் கான்ஸ்டியூஷன் தெரியலை. நீங்கள் வண்டி ஓட்டும்போது வயலேட் பண்ணிங்கன்னா யூ வில் எண்ட் அப் இன் போலீஸ் ஸ்டேஷன். வேரஸ் இந்த கான்ஸ்டியூஷன் தெரியலைன்னா உங்களுக்கு பிளெஸ்ஸிங்கே கிடைக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்ஸேஷன், இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி, சர்வீஸ் டேக்ஸ். இதுக்கு கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறதுக்கெல்லாம் வேணும்பா. நம்ம ஆண்டவர் சொன்னார் அவருக்கு ஒரு டாக்ஸிங் சிஸ்டம். ஆனால் கவர்மெண்ட் டேக்ஸ் கட்டலன்னா நம்மளை பிடிச்சிருவான், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வந்து பிடிச்சிருவார். ஆனால் டைதிங் இஸ் த ஹெவன்லி டாக்ஸிங் சிஸ்டம். தசம பாகம் கொடுனார். நீ சம்பாத்தியம் பண்ணு, சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு பலன் நான் தரேன். ஆனால் எவ்வளோ சம்பாத்தியம் பண்ணியோ 1/10 கொடுத்துரு எனக்கு அப்படின்வார். இயேசு கிறிஸ்து ஒரு காலகட்டத்தில், நான் இனி உங்களை ஊழியக்காரர் என்று சொல்ல மாட்டேன், உங்களை சிநேகிதரே என்று சொல்லுவேன் என்று சொன்ன பொழுது, அவர் சொன்னதை கேட்ட இடத்தில் இருந்தது யூதாஸ் காரியோத். இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என்றும் மாறாதவர். யூதாஸ் காரியோத் 30 வெள்ளி காசை வாங்கி கொண்டு இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க வருகிறான். மேத்யூஸ் காஸ்பல் Chapter 26 Verse 50. இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். சிநேகிதனே, யாரை பார்த்து சொன்னாரு? தன்னை காட்டி கொடுக்க வந்த, 30 வெள்ளி காசு காட்டி கொடுக்க வந்த அவனை பார்த்து சிநேகிதனே சொல்றார். ஆனால் இன்று அவன் சிநேகிதனாக வரவில்லை. எபேசு திருச்சபை, அப்போஸ்தலன் ஆகிய பவுலினால் கஷ்டப்பட்டு ஸ்தாபிக்கப்பட்ட திருச்சபை, அந்த திருச்சபையின் மக்களை பார்த்து ஆண்டவர் 2 Revelation chapter 2 verse 4 I think. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. பகலின் குளிர்ச்சியான வேளையில் ஆதாமோடு நான் நடை போட்டதுதான் ஆதியில் கொண்டிருந்த அன்பு. யாரோடு நான் நடை போடுகிறேனோ குளிர்ச்சியான வேளை, அதுதான் ஆதியில் கொண்டிருந்த அன்பு. மோசே சிநேகிதனை அழைத்தாரு, ஆபிரகாம சிநேகிதனேன்னு அழைத்தாரு. நான் கேட்டேன், இந்த ரெண்டு பேரில் யார் உங்களுக்கு ரியல் சிநேகிதன் அப்படின்னு. நம்பர் 1 அவர் சொன்னார் ஆபிரகாம். ஏன் யா ஆபிரகாம் சொன்னீங்க? மோசே தான் முகமுகமாக பேசுனீங்க என்ன அப்படின்னு. அவர் சொன்னார், நான் சொல்கிறது எல்லாம் செய்தவங்களுக்கு செய்திருக்கணும். கண்மலை பார்த்து பேசுன்னா கம்பை கொண்டு அடிக்கிறான். ஆ, அவனை எப்படி நான் ஃபஸ்ட் கிளாஸில் வைக்கிறது? The miracle happened between the sword and the neck. ஒரடி தூரத்தில் தான் அற்புதம். எடுத்துட்டான் கத்திய, ஒரடி இப்படி ஒன்றால் மேல் கை போடாதே, இவ்வளோ வந்துருச்சு கை போடாதே. அப்போ எதில் கை போடுறது? முள்ளுகளுக்குள் ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கு, நான் தான் அந்த ஆட்டுக்குட்டி, அதை போட்டு போட்டு தள்ளு அப்படின்னா. அவன் சொன்னபடியே ரெண்டு பேரும் திரும்பி வந்தாங்க. பையன் கேட்குறான், ஆமாம், வழக்கமாக நீங்கள் பலி கொடுக்கும்போது விறகு இருக்கும் ஃபயர் இருக்கும், அது ரெண்டும் இருக்குது, ஆட்டுக்குட்டியை காணமே அப்படின்னு. அவன் சொல்லுவான், நீ தான்டா ஆட்டுக்குட்டி அப்படின்னா, ஆ பாரு உனக்கு தான் வயசாயிருச்சு, நீ படுத்துக்கோ, நீ தான் ஆட்டுக்குட்டி, நான் போட்டு தள்ளுறேன். இல்லை, ஆட்டுக்குட்டி அவர் பார்த்துக்குவார், ஆட்டுக்குட்டியை அவர் பார்த்துக்குவார். உண்மையிலே கல்வாரி சிலுவையில் ஆட்டுக்குட்டியை அவர் பார்த்து கொண்டார். நாம் வெட்டப்பட வேண்டிய நிலையில் தேவன் தன் ஜீவனை கொடுத்தார். ஜெப உதவிக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய மொபைல் எண் 9 1 9 3 4 5 1 0 0 9 4 4. போதகர் விக்டர் ஞானராஜ் அவர்களின் ஆழமான வேத ஆராய்ச்சி விளக்கங்கள் MP3 டிவிடி ப்ளூரேக்களிலும் கிடைக்கும். எங்கள் முகவரி: ஜீவக்குரல், 18/32 மங்கம்மாள் சாலை, கே நகர், அஞ்சல், திருச்சி 6200021, தமிழ்நாடு, இந்தியா.